அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, ஸோ ஏஷியன் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கியில், ஓகேங்களா? ஸோ ஹாக்கி ஏஷியன் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி அப்படிங்கிறது நமக்கு சைனாவில் நடந்துச்சு, சரிங்களா? ஸோ இந்த கேம்ஸில் பார்த்தோம்னா நேற்று ஃபைனல் நடந்துச்சு, அதில் இந்தியா ஃபிஃப்த் டைமாக வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு நியூஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது முக்கியமான நியூஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிஷன் மாசம், ஓகேங்களா, வானிலை திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் கேபினெட் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு, அதில் அப்ரூவ் ஆன முக்கியமான ஒரு திட்டம் தான் மிஷன் மாசம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ மாசம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது வந்து ஒரு அரேபிக் டேர்ம், 10th ஜியோகிராஃபி புக்கில் படிச்சிருப்பீங்க, அரேபிக் டேர்ம் விச் மீன்ஸ் மான்சூன், சரிங்களா? ஸோ எதற்காக இந்த திட்டம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இதே மாதிரியே ஒரு திட்டத்தை 2011-12 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பேர் என்னன்னா மிஷன் மான்சூன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க, ஓகேவா? அது என்ன மிஷன் மான்சூன் அப்படின்னா, அப்போதைக்கு 2011-12 காலகட்டத்தில் இருந்த அந்த அட்மாஸ்பரிக் வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, வானிலையை கண்காணிக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த சிஸ்டம், அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக மிஷன் மான்சூன் அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க, ஓகேவா? ஸோ அதே ஒரு நோக்கத்தோட 2024 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் மிஷன் மாசம் அப்படிங்கிறது. எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ தட் நம்மனால் ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்ஸை முன்னாடியே கண்காணித்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த மிஷன் மாசம் அப்படிங்கிறது. ஒரு லைனில் சொல்லணும்னா அதுதான். ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ரோஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டில் அதான் சொல்லியிருக்காங்க, மிஷன் மாசம், ஓகேவா? காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நீடு என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தோம்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் 2022 மட்டும் பார்க்குறப்ப இயற்கை பேரிடர்கள்னால ஏற்பட்ட உயிரிழப்புகள் அப்படிங்கிறது 35% இருக்கு. இது குறிப்பா இன்னும் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னல் தாக்கி உயிரிழந்து போறாங்க இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ காலத்தின் கட்டாயம், நீடு என்ன அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்ததா வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும், பருவநிலை முன்னறிவிப்பை மேம்படுத்தவும், உயிரிழப்புகளை குறைக்கவும் தேவையான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை இது உணர்த்துகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இதெல்லாம் தான் நீடு அப்படியே எழுதிட வேண்டியதான். காலநிலை மாற்றத்தின் கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட், அந்த ஒரு டிசாஸ்டர்லேருந்து நம்மளை பாதுகாக்கணும். பருவமழை முன்னறிவிப்பை மேம்படுத்தும், ஏர்லி வார்னிங் சிஸ்டம். நமக்கு மான்சூன் June 1 வருதுன்னு IMD சொல்கிறாங்க, ஆனால் June 3 தான் மான்சூன் வந்து கேரளாவில் ஆன்செட் ஆகுது, ஓகேங்களா? மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். அடுத்தது உயிரிழப்புகளை குறைக்கவும், ஓகேங்களா? டிசாஸ்டர்னால இப்போ டிலேடாக டிசாஸ்டர் இருக்கு, ஐ மீன் டிசாஸ்டர் ஒரு விஷயம் நடக்க போகுது, சைக்ளோன் வாய்நாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட போகுது, அதை டிலேடாக நம்ம போய் சொல்கிறனால உயிரிழப்புகள் அவ்வளோ ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி உயிரிழப்புகளை குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு மிஷனை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க, சரியா? திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னா கடந்த 10 இந்தியாவோட கிளைமேட் அப்படிங்கிறது டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருச்சு, ஓகேங்களா? மழை அதிகமாக பெய்யுது, ரொம்ப அதிகமாக பெய்யுது, கிளவுட் பேர்ஸ்ட் ஆகுது, கிளாசியல் லேக் அவுட் பேர்ஸ்ட் ஃப்ளட் ஏற்படுது, ட்ராட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் வந்து இந்தியாவோட வானிலையில் ஏற்பட்டுருக்கு. ஏரோட குவாலிட்டி மோசமாயிருச்சு. ஒரே மான்சூன் சீசன்லே போன வருஷம்லாம் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டில் ஃபுல்லாக நல்லா மழை பெய்யுது, ஆனால் எப்பயுமே மான்சூனில் வெஸ்டர்ன் காட்ஸை ஒட்டி நல்லா மழை பெய்யும், ஆனால் போன வருஷம் கர்நாடகா மகாராஷ்டிராலாம் வறட்சி போன்ற நிலை, சம்மந்தமே இல்லாமல் நார்த் ஈஸ்ட்டில் நல்ல அளவுக்கு அதிகமான மழை பெய்யுது, அப்போ அங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இந்த மாதிரி பல்வேறு விதமாக இந்தியாவோட கிளைமேட் அப்படிங்கிறது மாறிட்டே வருது. இப்போ கூட பார்த்தோம்னா சமீபத்தில் அரேபியன்சியில் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, குஜராத் ராஜஸ்தானில் அவ்வளோ மழை பெய்யுது, ஓகேங்களா? இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போ அந்த கிளைமேட் சேஞ்சினால அவ்வளோ இம்பாக்ட்ஸ் ஏற்பட்டுருக்கு.
அதுக்கு நமக்கு ஏர்லி மார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நல்லா தேவைப்படுது. ஸோ நம்மளோட ஏர்லி மார்னிங் சிஸ்டத்தை எடுத்து பார்க்குறோம், அது ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் அந்த ஒரு விஷயத்தை கணிக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்திய அரசாங்கம். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அதை தான் இந்த திட்டம் நமக்கு சொல்ல வருது. ஓகேங்களா, தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் மிஷன் மாசம் திட்டத்தில் இந்தியாவில் வானிலை முன்னறிவிப்பு சார்ந்த பணிகளின் முக்கிய பங்காற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம், அடுத்தது நடுத்தர நிலை வானிலை முன்னறிவிப்பு தேசிய மையம், இந்திய வெப்பமண்டல ஆய்வு மையம் ஆகிய மூன்று துறைகளும் இணைந்து பணியாற்ற உள்ளன. ஸோ இந்த திட்டத்தை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க? ஐஎம்டி, என்சிஎம்ஆர்டபிள்யூஎஃப், அடுத்தது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ரலஜி, இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தை 2 கட்டங்களாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக பார்த்தோம்னா 2024லிருந்து 2026 வரைக்கும் இந்த முதல் கட்டத்துக்காக ₹2000 கோடியை அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க, கேபினட் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, சரி, முதல் திட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க, முதல் கட்டமாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 70 டாப்ளர் ரேடார்கள், காற்றின் அளவை கணிக்கும் 10 காற்று தகவல் சேகரிப்பு கருவிகள், அடுத்தது 10 கதிர்வீச்சு மானிகளை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி நம்மளோட வெதர் மானிட்டரிங்கை இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்றாங்க, சைனாவில் பார்த்தோம்னா 217 டாப்ளர் ரேடார்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, வெதர் இதெல்லாம் ஏர்லியா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். 160 டாப்ளர் ரேடார்ஸ் வந்து அமெரிக்கா வச்சிருக்காங்க, நம்ம இப்போதான் 70க்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தோம்னா 2ஆம் கட்டமாக வானிலை மாற்றங்களை பகுப்பாய்வு செய்து தகவல் திரட்டுவதற்காக மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பொருந்திய செயற்கை கோள்களும் விமானங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. ஓகேங்களா, அப்போ சேட்டலைட் மற்றும் ட்ரோன்களுடைய உதவினால நம்ம வெதர் மானிட்டரிங்கை இன்னமும் அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போக போகிறோம். இதனால் என்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு வெதரை ஏர்லியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, முதல் விஷயம் உயிரிழப்புகளை நம்மளால் தடுக்க முடியும். மக்களை ஒரு இடத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணி வேறு இடத்துக்கு அவங்கள வந்து சேஃபான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதிநவீன வானிலை முன்கணிப்பு தொழில்நுட்பத்தால் பருவமழை, காற்று மாசு, தீவிர வானிலை நிகழ்வுகள், புயல் ஆகியவற்றை துல்லியமாக கணிக்க முடியும் என்பதோடு நிகழ்நேர தகவல்களை பெறவும் முடியும். வேளாண் துறை, பேரிடர் மேலாண்மை, பாதுகாப்புத்துறை, விமான போக்குவரத்து, சுற்றுலாத்துறை போன்ற துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு துல்லியமான வானிலை முன்கணிப்பு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து மக்களை காப்பாற்றுறது பிரதான விஷயமாக இருந்தாலும் மற்ற துறைகளிலும் இது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எங்கெல்லாம் பார்த்தோம்னா, வேளாண் துறை, அக்ரிகல்ச்சர், பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ், விமான போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விமான போக்குவரத்துக்கு ஏர்லி மார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படும். சுற்றுலாத்துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஓகேங்களா, அடுத்ததாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இதே திட்டத்து கீழே கிளவுட் சீடிங் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போறாங்க. சமீபத்தில் நமக்கு துபாயில் மழை வந்துச்சு, துபாயில் மழை வந்துச்சோ இல்லையா நமக்கு 2 கேள்வி வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு கிளவுட் சீடிங் அப்படிங்கிற டெக்னிக்கை தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் முன்னாடி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது அடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போகல. இந்த திட்டத்து கீழே என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ரலஜி எங்க இருக்கு அப்படின்னா, புனேல இருக்கு. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ரலஜி மேகங்களை பத்தி படிக்க போறாங்க. மேகங்களை பத்தி படிக்கிறது மட்டும் இல்லாம கிளவுட் சீடிங்க பத்தியும் படிக்க போறாங்க. சோ கிளவுட் சீடிங்க பத்தி படிச்சு இந்தியாவில் இது சாத்தியமாக இருக்குமா, இந்தியாவில் சாத்தியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எங்கே கொண்டு போய் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் கிளவுட் சீடிங் பண்ணி அதை டெல்லி போன்ற மாசுபட்ட நகரங்களில் அறிமுகப்படுத்துறது மூலயமா காற்று மாசு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியா, ஸோ மற்றபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பல ஆண்டுகள் எடுக்கக்கூடிய மிஷன் மாசம் திட்டத்தில் சோதனைகள் வெற்றியடையும் பட்சத்தில் இந்தியாவில் வானிலை முன்னறிவிப்பின் துல்லியம் 5%-10% முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த திட்டத்தை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வெதர் ப்ரெடிக்ஷன் அக்யூரசி அப்படிங்கிறது 5%-10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெருநகரங்கள் மட்டுமல்லாது கிராமப்புற அளவிலும் 10 முதல் 15 நாட்களுக்கான வானிலை மாற்றங்களை நிகழ்நேர அடிப்படையில் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நமக்கு கூகுள் வெதரை எடுத்து பார்த்தோம்னா, அடுத்த 10 நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நம்மளால சொல்ல முடியும். மோரார்லெஸ் வந்து அது ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். இன்னும் அது அக்யூரட்டாக பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நம்மளோட வெதர் மானிட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தேவைப்படுது. அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறாங்க. சிம்பிளாக இதுதான் அந்த திட்டம். சரிங்களா, முக்கியமாக இயற்கை பேரிடரால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பையும் பொருள்
இழப்பையும் ஓரளவு தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கன்க்ளூட் பண்றாங்க இந்த இடத்துல. அப்ப இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், என்விரான்மெண்ட் ரிலேட்டடா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கட்டாயம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் டூ, டூ ஏ, குரூப் ஒன் எல்லா மெயின்ஸ்லையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிகலை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட், டிசாஸ்டர், ஜியாகிரபி, அந்த சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வரும் இல்லையா, இதுதான் அந்த மாதிரி. சரிங்களா, சரி அடுத்தது பார்த்தோம்னா உத்தியம் தளத்தில் பதிவு செய்ய சிறு தொழில்களுக்கு அறிவுறுத்தல். உத்தியம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. எம்எஸ்எம்இஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நான் இப்போ ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த உத்தியம் அப்படிங்கிற போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மேண்டட்டரியான ஒரு விஷயம். ஆனால் நிறையா சிறு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள்லாம் இதில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு அறிவுறுத்தலை நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது ஒரு சிம்பிளான ஆர்டிகல் தான். ஸோ இன்னைக்கு பார்த்த ஆர்டிகல்ஸ்லேயே முக்கியமாக இருக்கிறது அந்த மிஷன் மாசம் அப்படிங்கிறது. கட்டாயம் அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பரில் தான் இருந்துச்சு, பேப்பர் கிடைச்சா கூட வாங்கி அந்த ஆர்டிகலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. கட்டாயம் அதை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல இருந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.